ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயந்தான், பர்பிள் ஷேர் பண்டில் திருப்பி ரிட்டர்ன் வரப்போது. நல்ல ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். பர்பிள் ஷேர் மட்டும் வரப்போகல, இந்த வெள்ளைக்கொண்ட பண்டில் மேபி நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக இருக்கும். அந்த பண்டிலையும் அப்டேட் பண்ணுறானுங்க, செம்மையான அப்டேட் மக்களே. கருப்பு கொண்டை நான் எதிர்பார்த்தேன், பட் அப்டேட் பண்ணலை. என்னப்பா கொண்டை கிண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் உண்மை. நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம பண்டில் ரெண்டுமே, பர்பிள் ஷேர்டும் சரி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஓல்டு பிளேயராக இருந்தீங்கன்னா, அந்த லாக்டவுன் பீரியடில் வாண்டிங்கன்னா அதோட ஹைப் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளைக்கொண்டெல்லாம் போட்டு சுற்றுறானுங்கன்னா எப்பா என்னடா அவன் வெள்ளைக்கொண்டெல்லாம் போட்டு சுற்றுறான் அப்படின்னு நினப்போம். அந்த பண்டில் அப்டேட் பண்ணுறானுங்க. நான் இவ்வளோ ஹைப்லாம் கொடுக்கல, நான் என்ன டேட்டில் வந்து வரப்போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, OB47 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அனிமி கொலாபரேஷன் அப்டேட் பண்ணுறாங்க. ஒன்று நான் ஆல்ரெடி நான் சொன்ன ப்ளூ லாக்கு, இன்னொன்று நருட்டோ. நருட்டோவில் நிறைய பண்டில் அப்டேட் பண்ணுறாங்க. ஜிராயா மாஸ்டர் ஜிராயா பண்டில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. கக்காஷி என்னோட ஃபேவரட், அதை அப்டேட் பண்ணுறானுங்க. ப்ளூ லாக் பண்டில் அப்டேட் வந்து பண்ணுறானுங்க. அந்த ப்ளூ லாக்கோட அனிமி கொலாபரேஷன் இருக்குல்ல, அதை பற்றின அப்டேட்டும் கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் வசந்த். டெய்லியுமே ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் அப்பு டுப்புனு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு இந்த அனிமி கொலாபரேஷனான ப்ளூ லாக் அனிமி கொலாபரேஷன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேபி நருட்டோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட தமிழ் டப்பில் போய்கிட்டு இருக்கேன், மேபி இங்கிலீஷ் பார்க்கலனா பரவாயில்ல, தமிழில் பாருங்கள், நானே தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ளூ லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அனிமியாக தான் இருக்குது. நானும் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. இந்த ஃபுட்பால் லவராக இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு அனிமியும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் தானே, வேறு மாதிரி எடுத்துருப்பானுங்க ஜாப்பனீஸு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். நவம்பர் 23 வந்து பார்த்தீங்கன்னா இசக்கி பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்க்குற பண்டிலே ஸ்பிரிட்டு எலிமினேஷனு லாக்டவுன் அப்படிங்கிற மூணு விதமான ஒரு அனிமினேஷன் கொடுத்துருக்கானுங்க. நார்மல் பண்டிலுக்கு இப்படிலாம் கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பண்ணியிருக்கானுங்க, அப்ரிஷியேட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த இசக்கியோட ஒரு ஸ்பெக்டாகுலர் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாலு, அந்த க்ளோவாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமியோட போஸ்டர்லாம் இருக்கும்ல, நார்மலான போஸ்டர், அந்த கேரக்டர் யாராக இருப்பாங்க ஒரு பந்தத்துக்கு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க, அந்த போஸ்டர் அப்படியே வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருக்கானுங்க. நல்லாயிருக்கு. நவம்பர் 23 வருது, எடுக்கன்னா எடுக்கலாம். நல்ல பண்டில், நல்ல லுக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து OB47 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கன்று, M590 அப்படிங்கிற ஒரு கன்று. M590 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லுக் வைஸும் சரி, அதை வந்து யூஸ் பண்ணும்போதும் சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா M1014 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீலோட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெதுவாக பாக்கெட்லேருந்து எடுத்து வச்சு ரீலோட் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்டாக இருக்குது. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு 2-3 ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை க்ளோஸ் பண்ணிடுது. 90 டேமேஜ் தருதுங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டருக்கே 10 மீட்டருங்கும்போது ரொம்ப தூரமோ, ஒரு 3 மீட்டரு இல்லை 4 மீட்டருக்கே வந்து 90 டேமேஜ் தருது. நல்ல விஷயம், லுக் வைஸ் சிமிலராக எனக்கு அப்படியே பார்க்கும்போது M1014 பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரீலோட் ஸ்பீடு தெரியுமில, நம்ம எடுத்து ரீலோட் பண்ணுறக்கா நம்ம எனிமி போட்டு தள்ளிடுவோம், அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்த அப்டேட்டு அதே OB47 அப்டேட்டு தான். வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்குது, மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது, ட்ரக் இருக்குது, அப்புறம் என்ன ஆம்பிபியன் காராக என்னமோ ஒரு கார் இருக்குமே, தண்ணிக்குள்ளேயும் போகும் ரோட்லேயும் போகுமே, ஆமாம் மாதிரி தண்ணிக்குள்ளேயும் போகும் ரோட்லேயும் போகும் அந்த மாதிரி சம்திங் அந்த இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. இப்போ புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்காக விடப்பட்ட கார் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கலர் காரு. நல்லா இருக்குல்ல பார்க்க, கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக வினோதமாக பண்ணியிருக்கானுங்க. 3-சீட்டர், நம்ம சொல்லுவோம்ல 3-சீட்டர் கார் மாதிரி இருக்கும், 4-சீட்டர்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான். டிரைவரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சீட் வச்சிருக்கானுங்க, டிரைவர் பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி நார்மலாக இருக்கலாம், எல்லா காரில் இருக்க மாதிரி தான். கார் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது, பெருசாக இருக்குது. மற்றபடி இதில் இந்த ஸ்கின் இதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு இந்த காரை நம்ம ஸ்கேனர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நின்றுட்டு யூஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த காரை நம்ம எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தப்பட்டு தெரியுமில, இப்போதைக்கு அப்டேட்டில் தான் தெரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த எட்டர்னல்ஸுங்கிற பண்டில், எட்டர்னல்ஸும் பார்க்கும்போது பேர் ஞாபகம் வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவெஞ்சர் பேஸ் பண்ணி தானே. எட்டர்னல்ஸ் எத்தனை பேர் பார்த்துங்க, கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேபி இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மேபி நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னா கேட்க மாட்டேன், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டர்னல்ங்கிற இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா December 7 அப்டேட் பண்ணுறாங்க மக்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பண்டில், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, அப்புறம் இன்னும் ப்ளூ கலரு, அப்புறம் அந்த அசாசின்ங்கிற அந்த எட்டர்னோட பேக் பேக்கு அப்படியே தூக்கி கத்தியை தூக்கி சொருகிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்கும் அந்த கத்தி. ஐ திங்க் வந்து கத்தி இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக் தான், ஆனால் தரமாக பண்ணியிருந்தானுங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. பண்டில் 2 பண்டில் ப்ளஸ் வந்து இது ஒரு கத்தி, ஒரு பெரிய கத்தி, இது ரெண்டுமே அப்டேட் பண்ணுறானுங்க December 7. நல்ல பண்டில் தான், சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OB47 நான் சொன்ன மாதிரி நிறையா பண்டில் அப்டேட் பண்ணி விடுவானுங்க, அப்படியே வாரி வழங்கியிருக்கானுங்க. இப்படி இந்தாங்க எடுத்துக்கோங்கடா, சூப்பராக இருக்கும்டா, வச்சுக்கோங்கடா அப்படின்னு கொடுத்து விட்ருக்கானுங்க. அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இதோட வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு வந்து
கூடி சீக்கிரத்தில் கிடைக்கும். நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் சில பண்டில் பார்த்துருக்கலாம், ஏன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணேன். புஷ்பா பண்டில் பார்த்தீங்களா, இது நருட்டோ பண்டில், அப்புறம் சாசிக்கு சாக்ரா பண்டில், அடுத்து கக்காஷி என்னோடய ஃபேவரட் தலைமை, அடுத்து வந்து ஜிராயா பண்டில், அப்புறம் நார்மலாக இருக்கிற பண்டில், இதெல்லாம் எனக்கு என்ன பண்டில் என்ன இளவு ஒன்றும் தெரியல. ஏதோ மற்ற பண்டில்லாம் எனக்கு எதுவுமே தெரில. புஷ்பா பண்டில் வந்து பார்க்கவே இது ரோபோ மாதிரி இருக்குது, காமெடியாக பண்ணி வச்சுருக்கானுங்க. அதோடய வீடியோ இருக்கட்டும், வீடியோ வரும்போது இருக்குது, வச்சு செய்வோம். அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க, என்னடா கன்றாவியா என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த மாஸ்க் கேட்டகரி வந்துட்டோம்னா அது இது வினோதமான மாஸ்க்லாம் வந்து விட்டுருக்கானுங்க. இதில் என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா ஒபிட்டோ உச்சிஹா. தெரியுமா ஒபிட்டோ? தெரியுமா ஒபிட்டோ? தெரியாத ஆளே இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நெருட்டோ ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பண்டு இது அந்த மாஸ்க்குமே அந்த ஒபிட்டோ ஒன்று போட்டிருப்பான்னு தெரியுமா, ஒத்த கண்ணு மாஸ்க்கு, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கானுங்க. செம்மையாக இருக்குது. மற்ற கண்ணாடி கண்ணாடிலாம் மற்றதெல்லாம் அந்த முடி கிடிலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு சாக்கரோட மண்டையை பார்த்தா கடுப்பாக இருக்குது. அப்புறம் ஜிராயா இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ, ஒபிட்டோட மாஸ்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஒபிட்டோ செம்மையாக இருக்கும். மாஸ்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவு சூப்பராக இருக்கும் ஒபிட்டோ கேரக்டர், வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருப்பானுங்க. நருட்டோ பார்க்கலனா பாருங்களேன், ஏன்னா அந்தளவு எமோஷ்னலாக இருக்கும். எந்த அனிமையும் எமோஷனலாக கனெக்ட் ஆகாது, பட் அந்த நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகும். பாருங்கள், மஸ்ட் வாட்ச். அடுத்து வந்து பார்த்தோன்னா வீடியோட மெயின் கண்டென்ட் தலைமை வந்துட்டாங்க என்ன அப்படின்னா நம்மளோட பர்பிள் ஷார்ட் பண்டில் தான். சூப்பராக இருக்கும் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா என்னம்மா டிசைன் பண்ணியிருக்கானுங்க, அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருந்தானுங்க, இந்த காலத்தில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்களே. ஏன்னா இப்போ வர பண்டில்லாம் மொக்கையாக இருக்குது. அந்த காலம் அப்படிங்கும்போது நான் அந்த லாக்டவுன் காலத்தில் சொல்கிறேன், வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த வெள்ளை கொண்டை அப்படி இப்படின்னு நிறையா வெள்ளை கொண்டை கருப்பு கொண்டை சூப்பராக இருக்கும். ஃப்ரீ ஃபயரை என்னடா அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, இப்போ எதுக்கடா வர்றீங்க பண்டில்லாம், சை தூக்கி போடுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வர பண்டில்லாம் அப்படி தான் இருக்குது. இது நம்மளுக்கு OB47 அப்டேட் பண்ணுறானுங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதத்தோட எண்டு அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே இந்த பண்டில் அப்டேட் பண்ணுறானுங்களாமாம். ஆனால் இந்த டிஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் டிஷர்ட்டு பிளாக் டிஷர்ட்டு, இதோட கிரேஸ் இன்னும் குறையலைங்க. நான் எப்போ அப்போ பார்த்தனோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நானே கிட்டத்தட்ட 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒயிட் அந்த ஒயிட் கொண்ட பண்டில் இந்த பண்டு டிஷர்ட்ஸ்லாம் இன்னும் வரைக்கும் கேட்டுட்ருக்க ஆள்லாம் இருக்காங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு டிசம்பர் 20 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். மிதுனாங்கிறவங்க அண்ணா விச் ஆப் யூ எடிட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எடிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடிட் பண்ணுறது கைன்வாஸில் எடிட் பண்ணுறேன், தமிழில் எடிட் பண்ணுறது பிக்சல் ஆப் அப்படிங்கிற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரின்ஸ் பிரின்ஸுங்க வேறு மாதிரியான ஒரு குவஸ்டினாக இருக்கே, எவோ பண்டில் அப்புறம் எமோட் பார்ட்டி பற்றி சொல்லுங்கள், இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடியே சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். ப்ரோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்க, அதான் உங்கள் கமெண்ட் எடுத்து போட்டாச்சு. எவ்வளோ பண்டில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், உங்களுக்கு பார்க்கலன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் நல்ல ஒரு ஃபுட்டேஜ் வீடியோவாக கிடைக்கும். இப்போ பிளர்ராக இருந்துச்சு, நான் நல்ல வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எமோட் பார்ட்டிங்கும் போது எமோட் பார்ட்டியாக இருக்காது, எமோட் ராயலாகனா இருக்கலாம், நிறைய எமோட் அப்டேட் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோவாக டெடிக்கேட்டாக உங்களுக்காக தனியாகவே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அனிமி யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.